ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸ்கூலில் வந்து 10th பண்ணி தருவாங்க, அப்புறம் மறுபடியும் 12th அப்டேட் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் யாராவது ரினியூவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது எப்படி ரினியூவல் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி கேட்கும். யூசர் ஐடி வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஜெராக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு பார்த்துக்குங்க. பாஸ்வேர்டு ஃபார்மேட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, டேட்டு ஸ்லாஸ் மந்த்து ஸ்லாஸ் இயர். அந்த ஃபார்மேட்டில் அப்படியே மாறாமல் எழுதணும், அந்த ஸ்லாஸ் முதல் கொண்டு போடணும். இப்போ என்னோடய யூசர் ஐடி நான் டைப் பண்ணுறேன். அந்த ஜெராக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? 12th முடிச்சு வரும்போது எம்ப்ளாய்மெண்ட்டை அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் கொடுப்பாங்க, அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும், அதை அப்படியே டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணுறேன். அந்த ஃபார்மேட் மாறாமல் நம்ம அப்படியே எழுதணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். லாகின் ஆனால் அப்டேட் ப்ரொஃபைல்னு இருக்குல்ல, அதில் ரினியூவல்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா கேண்டிடேட் ரினியூவல்னு இருக்குது, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ரினியூவல் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.